வணக்கம் சார். என் பேர் சிவனேசன். நான் திரைப்பட இயக்குனர், திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். இப்போது காதல் முன்னேற்ற கடகம்ன்ற படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட படம் முடிகிற நேரத்தில் ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கிடையில் என்னை வந்து நான் டைட்டில் விஷயமாக கில்ட் ஆஃபீஸ் போயிருந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. அதாவது காதல் முன்னேற்ற கடகம்ன்ற படத்தில் பேரில் வேறு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முந்தின நான் வந்து சம்மந்தம் நான் சொல்கிறேன். நான் கில்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி டைட்டில் வந்து வச்ச படம் வேணும்னு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகப்போகுது சார் அப்படின்னு கில்டு சங்கத்தலைவர் ஜாகவர்தன முறையிட போன நேரத்தில் அவராலே அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு குத்துயிரும் குலையுறமா தப்பிச்சு வந்தது உயிர் போகிற விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்ததுன்னா பெரிய விஷயம். இதை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு கடுமையான தாக்குதலை என் வாழ்க்கையில் தான் நான் அனுபவிச்சதில்லை. யாரும் என்னை கை நீட்டி அடித்தது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் திரு ஜாகவர்தனும் கில்டு சங்கத்தலைவராக இருந்துட்டு ஒரு நான் டேரக்டர் யூனியன் மெம்பருங்கிறது கூட மைண்டில் ஏற்றிக்காமல் என்னை அடி அடினு அடித்து என் சட்டையெல்லாம் கிழிச்சு என்னை அசிங்கப்படுத்தி தகாத வார்த்தைகளோ தரக்குறவாக பேசி என்னை அனுப்பிச்சிருக்காரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி இயக்குனர் சங்கத்தில் முறையிட்டிருக்கேன். அவங்க எத்தனை பெருமை அத்தனை டேரக்டர்ஸுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என் மே 7 நான் கில்ட் ஆஃபீஸ் பேரில் போய் இது ஜாகவர்தனம் என்னை கடுமையாக தாக்கினார். சிசிடிவி இல்லாத வெளியில் ஸ்டெப்ஸும் இருக்கிற இடத்துல வச்சு என்னை வச்சு அடித்தார். அவர் அடிச்சிருக்கும் போது நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துருக்கும் போது தூக்கி வச்சு அடிக்கும் போது என்னோட ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சு. ஷர்ட்டு கிழிஞ்சிருந்தா நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாரு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கடுமையாக தாக்குனாரு. அந்த அளவுக்கு அவரோட உடல் பலத்தில் அவர் அடிச்சிருக்கான். ஆனால் என்னோட மனவழியை என்னோட தாங்கிக்க முடியாமல் எதுவுமே சொல்ல முடியாத மனவேதனை தான் அனுபவிச்சேன். சுற்றி அவரை சுற்றி அவருடைய உதவியாளர் நாகரிகம் மற்றும் பெண் ஊழியர்கள் எல்லாமே இன்னும் வேடிக்கை பார்த்தாங்க.